Dave's The Daily. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகே ஆவணியாபுரம் ஊராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கான புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதிமோகன் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். முன்னாள் ஊராட்சி செயலாளர் ஹாஜா முகமது ஜபருல்லா ஏற்பாட்டில் திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளருமான ஏ வி கே அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு நகர அதிமுக சார்பாக கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆற்காடு நகர கழக அவைத்தலைவர் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் சங்கர் வரவேற்புரை வழங்கினார். இதில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி வீரமணி மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். செந்தில் பாலாஜி அனுமதி இல்லாமல் உதயநிதியை ஸ்டாலினால் துணை முதலமைச்சர் ஆக்க முடியாது என்றும் இதுதான் ஸ்டாலினின் நிலை என்றும் கழக அமைப்புச் செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா விமர்சித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் அதிமுக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கல் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ், பேரூராட்சி கழக செயலாளர் மார்க்கெட் அரிக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அதில், மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள், ஆனால் நீங்கள் கபட நாடகம் ஆடுகிறீர்கள் என ஸ்டாலினின் திமுக அரசை விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளர் வாலாஜபாத் ப கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா, மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என் ஆர் பழனி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைத்தலைவர் கலைமணி, மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சூரான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செந்தில் பாலாஜி அனுமதி இல்லாமல் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக ஆக்க முடியாது. இதுதான் ஸ்டாலினுக்கு உள்ள நிலைமை. இல்லைன்னா செந்தில் பாலாஜி வெளியே போட்டு கொடுத்துட்டா, போலீஸ்ல மாட்டிட்டு என்ன பண்றதுங்கிறது தான். ஆனா அம்மாவோ நம்மளோ அப்படின்னு